கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குரு பெயர்ச்சி தனகாரகன் தனஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார். மூன்றாம் இடம் உங்களுக்கு என்ன ஸ்தானம்? முயற்சி ஸ்தானம். உங்கள் தனாதிபதி மூணாம் இடத்துக்கு போனால் இருந்த டெபாசிட் எடுத்து வேற ஆளுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ அந்த பணமெல்லாம் திருப்பி வரப்போகுது. வந்துருங்க. எவ்வளோ பணம் நீங்கள் வெளியில் கொடுத்துருந்தாலும் அந்த பணமெல்லாம் சார் அவசரம்னு கேட்டாங்க சார், உங்களை கூட கேட்காம நாங்கள் கொடுத்துட்டோம் சார். சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா என்னை கேட்காம கொடுத்த அப்படின்னு நான் கேட்பேன். ஏப்பா என்னை கேட்டிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, நீங்கள் கேட்டால் என்ன சார் வேணாம்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன சார் பண்ண, கல்யாணத்தை வச்சுட்டு கேட்குறேன் சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? பாவம் சார், பெத்த தாயின்னு வந்து கேட்குறேன் சார், டெபாசிட் பெருசா சார், ஒரு பிள்ளை கல்யாணத்தில் என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நின்னீங்க இல்லையா, அந்த பணமெல்லாம் திருப்பி வந்தோம். ஒருத்தன் சார் வீட்டை கட்டிட்டான் சார், என்னை நம்பி கட்டிட்டு மேல் ஃப்ளோர் கட்டணுங்கிறான் சார், நான் உதவி செய்யலான்னு முடிவுன்னு. உதவிக்கு பிறந்தது கும்பம், யார் போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாது. என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார், கும்பம் அட்சய பாத்திரம் அப்படின்னார். யார் போய் ஹெல்ப் கேட்டாலும் இல்லைன்னு அவங்க வாயில் வராது. நான் மதுரையில் இருந்துட்டு ஒரு கும்பராசிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ ஒரு 2000 ரூபா அனுப்பிச்சுடப்பா அப்படிங்கிற, அவன்கிட்ட இல்லை, பக்கத்தில் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எனக்கு 2000 ரூபா அனுப்பிச்சுட்டான். அந்த அளவுக்கு வந்து கும்பராசிக்காரர்கள் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள், அந்த அளவுக்கு நன்மைகள் செய்வார்கள். அவர்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்றார். உங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள் காலமுத்தி விட்டு உங்களை பார்த்துப்பாங்க. ஏன் சார் நண்பர்லாமா சார் காலமுத்துவான்? நண்பனின் நண்பனும் காலமுத்துவான். துரோகிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். ஏழாம் இடம்ங்கிறது என்ன நினச்சிங்க? சப்தம ராசி மண்டலம்னு பேர். அந்த இடத்துல குரு பார்க்குறாரு, சார் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்தலான்னு. இந்த குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் 20 காயின் சேர்த்திடுவீங்க மினிமம். நான் சொல்கிறது உங்களுடைய பணம், 10000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 20 காயின் சேர்த்திடுவான், கோல்டு காயின் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ அருமையான ஒரு சூழ்நிலை, கடக்கடன் டெவலப். 20 காயின்னா இன்றைக்கி என்ன ஆச்சு? ஒரு காயின் இன்றைக்கி 50000 ரூபா, சர்வசாதாரணமாக ஒரு 10000 ரூபா சம்பாதிக்கிறவன் 10 லட்சம் ரூபா சேமிக்கக்கூடிய அமைப்பு வரும். எப்படி வரும்? ஒரு சீட்டு போட்டிருக்கேன் சார், அந்த சீட்டை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டார் சார், பரவாயில்ல விடுங்க. மன்னிக்கும் குணம் உங்களை மனமேடை இல்லை வாழ்த்தக்கூடிய அருமையான சூழ்நிலையில் அமைத்துவிடும். ஏழாம் இட சப்தம குரு பார்வை அவ்வளோ பவர். அதுக்கடுத்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியத்தை பார்க்குறார். பயப்படாதீங்க, மனசில் இருக்கிற பயம் தேவையே இல்லை. வாழ்ந்து காட்ட பிறந்தவர்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய நல்ல நன்மைக்கு முயற்சிக்கு உங்களுடைய இறைவன் துணை இருக்கிறது. 9ஆம் இடத்து குரு பார்வை உங்களை வாழ வச்சே தீரும், அதில் மாற்றமே கிடையாது. அது மட்டுமா, அடடா 11ஆம் இடத்தை வேற பார்க்குறார். 7, 9, 11 பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். லாபஸ்தானம், 7 பார்த்தாலே பெருசு, 9 பார்த்தா அதை விட பெருசு. 11ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. அந்த குரு பார்வை உங்களை வாழ வைக்கும். 11ஆம் இடம் அனுபவிக்கிறதுங்க. நான் வாழ்க்கையில் ஒன்றுமே பார்க்கல சார், வெடியால் எழுந்திரிச்சு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை போட்டு போவேன் சார், வேலை முடிஞ்சோடனே வருவேன் சார், பிள்ளை குட்டி இப்படியே வாழ்க்கை போச்சு சார். ஏம்மா கவலைப்படுற? சிரிப்புன்னா என்னன்னு தெரியுமா? சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா? ஐயா அத்தனையும் கிடைக்க போகிற அளவுக்கு இந்த 11ஆம் இடத்து குரு. 11ஆம் இடம் உங்களுக்கு வலுவான குரு. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் குரு நட்சத்திரமே ஆச்சா. 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை நல்ல சாப்பாடு. நீங்கள் சாப்பாடாக்கி ஊருக்கே போட்ட காலம் போய் உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி ஆற வச்சு வாழை இலை முக்கணி சுவையோடு சோறு கிடைக்கும். முக்கணிகள்னு என்னங்க? மா, பலா, வாழை மூணும் வச்சு வாழை இலை விரித்து சாப்பிடுங்க. பெற்ற தாய் தந்தையரிடம் மீசையை முறுக்கி சொல்லுவீங்க, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை வாழ வைப்பார்கள். நிஜம், 11ஆம் இடம் உங்களை வாழ வைக்கும், நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுடைய சந்தான பாக்கியம், சௌபாக்கியம், சகல சௌபாக்கியம்.
புதிய வண்டி வாகனம் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இலக்கு. இதை எப்படி சார் நம்புறதுன்னு கேட்டால், குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே டக்குன்னு உங்களுக்கு மொபைல் மாறிடும், ஸ்டைல் மாறிடும், வாக்கிங் ஸ்டைல் மாறிடும், உடம்பில் இருந்து வந்த சளி தொந்தரவு விலகிவிடும், உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் மாறி, யார் பழி சொன்னாங்களோ அவங்களே உங்கள் வீட்டு அருகாமையில் வந்து கேட்பாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்கன்னு சொல்லி, நல்லோரை காண்பதும் அறிதேனா அந்த அளவுக்கு. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ராமநாமம் சொல்பவரை கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களை ஏழாம் இடத்து பார்வையும் பதினோராம் இடத்து பார்வையும் ஒன்பதாம் இடத்து பார்வையும் மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறது. வாழ்த்துக்கள்.